இப்போ குடைக்கல் மலைக்கு மேலே இருக்கிற பூம்பாரி அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்தில் தான் நான் இருக்கேன். ஸோ இயற்கை அழல் அப்படியே கொட்டி கிடக்கிற ஒரு அழகான மலை கிராமந்தான் இந்த பூம்பாரி. இங்கே பேசிக்கான விவசாயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் மலைப்பூண்டு இங்கே ரொம்ப விசேஷம். இங்கே ஒரு குழந்தை வேளப்பர் அப்படின்னு ஒரு முருகன் கோயில் இருக்குது, அதுவும் இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா இயற்கை அழகு அப்படியே கொட்டி கிடக்கும், அப்படி கண்ணில் எடுத்து ஒத்தி வச்சுக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்குது இடம்லாம். ஸோ நீங்கள் பார்க்குறது எனக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு அழகான கிராமந்தான் பூம்பாரி கிராமம். அங்கே அந்த கேரட்டு, பீன்ஸ் விவசாயம்லாம் பண்ணுற அந்த இடம் பார்த்திங்கன்னா அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ஸோ இங்கே வந்து திடீர்னு மழை பெய்யும், அப்புறம் மழை நிற்கிது. இப்போ வந்து மழை பெஞ்சு மழை நின்னதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த இடத்த காட்டுறேன். அந்த மழை பெஞ்சனால வானம் ரொம்ப தெளிவாக இருந்து இடம்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மழை பூண்டு இங்கே வந்து ரொம்ப விசேஷங்கிறதுனால அது குவி குவி விற்கிற சத்தம் வந்து உங்களுக்கு இங்கே வரைக்கும் கேட்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மன்னமனூர் கிளாவரை அப்படிங்கிற வரைக்கும் ஊர் போகுது. தமிழ்நாடு பார்டரு கிளாவரை அப்படிங்கிற ஊர் தான். ஸோ நிறையா டூரிஸ்ட்டு யாரெல்லாம் கொடைக்கானல் வர்றாங்களோ அப்படி இங்கேருந்து கிளாவரை வரைக்கும் போகிறாங்க, மன்னமனூர் வரைக்கும் போகிறாங்களோ இந்த ஊருக்கு வந்து இங்கே இருக்க அந்த முருகனையும் கும்பிட்டுட்டு தான் போகிறாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு அழகான கிராமம் தான் அது பூம்பாரி கிராமம். நம்மளோட இதயத்தை ஓப்பன் சர்ஜரி எதுவுமே பண்ணாமல் அப்படியே கொள்ளையடிச்சு போகிற அளவுக்கு இயற்கை அழகெல்லாம் கொட்டி கிடக்கிற இந்த பூம்பாரி ஊர் வந்து கொடைக்கானலோட ஒரு சொர்க்கம் அப்படின்னே சொல்லலாம். இந்த பூம்பாறை ஊருக்கு எப்படி வர்றது, இந்த ஊரில் ஒரு அருமையான முருகன் கோயில், இல்லை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். கொடைக்கானல் ஹில்ஸில் ஏறி கொடைக்கானல் ரீச் பண்ணுற வரைக்கும் இந்த மாதிரி அழகான இடங்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். நீங்கள் பார்க்குறீங்கள இந்த ரோடு வந்து கொடைக்கானல் சிட்டியிலேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம்னா அங்கே தான் இந்த ரோட்டுக்கு வரலாம். ஸோ இங்கேருந்து பூம்பாறை வந்து 2 கிலோமீட்டர் தான். கொடைக்கானல் சிட்டிலேருந்து பூம்பாறைக்கு வரணும்னா 18 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணணும். மேலே வர வர ஃபாகு ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது, ரோடெல்லாம் கண்ணுக்கு தெரியல, அதனால் எல்லா வெஹிக்கிளுமே லைட் போட்டு தான் ஓடிட்டு வராங்க. இந்த ஃபாகுக்கு நடுவில் அந்த வெஹிக்கிள் லைட் போட்டு கிழிச்சிட்டு வருது பார்த்திங்களா, அது பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்க நம்ம இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி பூம்பாறையை ரீச் பண்ணலாம். நல்ல மழை ஃபாகலாக ஃபார்ம் ஆகி இப்போ தான் கிளியர் ஆகிருக்கு, ஊரும் பார்க்குறதுக்கு நல்லா தெளிவாக தெரியுது. இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிட்டு போனால் ஒரு அருமையான வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கேருந்து பார்த்தா இந்த ஊரை சுற்றி இருக்கிற அழகு எல்லாமே நல்லா தெரியும். ஸோ நான் இப்போ அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த கோயிலுக்கு போகிற மெயின் ரோட்டிலேருந்து கொஞ்சம் ஒரு பாதை, இந்த பாதை வழியாக மேலே ஏறி போனோம்னா ஸோ நம்ம ஒரு வியூ பாயிண்ட் பார்க்கலாம். இந்த தெரியுதுல, இதுதான் வியூ பாயிண்ட் போகக்கூடிய பாதை. ஸோ இதுதான் அந்த மெயின் ரோடு, அதாவது பூம்பாறை கோயிலுக்கு போகிற வழி. இந்த ஊர் மக்கள் இந்த காய்கறிகள்லாம் சுமந்துட்டு வர்றதுக்கு இந்த வகையான குதிரைகளை தான் இங்கே பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த பாதை வழியை தான் ஏறி அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போனோம். ஒத்தேடி பாதை மாதிரி தான் இருக்கு. இதில் இன்னும் நம்ம அப்படி மேலே ஏறி நடக்கணும். அங்கே போனால் அந்த லொக்கேஷன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த ஒரு அழகான லொக்கேஷன் வந்ததுக்கப்புறம் இந்த விளாண்டுக்கிட்டு இருக்காங்கள்ல இங்கே இருக்க அந்த லோக்கல் பசங்க, இந்த பசங்கக்கிட்ட நம்ம பேசணும். அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷன்லாம் சொன்னாங்க. எந்த திருவிழா சூப்பர் நல்லா இருக்கும்னா தேர் இழுப்பாங்க, அதுதான் நல்லா சூப்பராக இருக்கும். அதை பார்க்க நிறைய பேர் ரொம்ப ஊர்லேருந்து வருவாங்க, ரொம்ப தூரத்துலேருந்து.
இங்கே வந்து மலை பூண்டு கிடைக்கும், கேரட், பட்டாணி எல்லாம் கிடைக்கும். பிளம்மிஸ் நல்லா இருக்கும், கேரட்டு, பீன்ஸு, ஆட்டுக்குட்டிலாம் இருக்கும், மாடு, குதிரை, நாயெல்லாம் இருக்கும். இந்த பசங்க பேச்ச கேட்டுக்கிட்டே இந்த ஊரோட அழக நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கேன். செம்ம சூப்பரா, எப்ப பார்த்தாலும் மிஸ்ட்டு, மழை, அப்புறம் திடீர்னு மழை நிக்குது, வெயில் அடிக்குது. நான் இந்த கிளைமேட்டு டக்கு டக்குன்னு மாறுதுல, அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து அப்படியே கிளம்பி குழந்தை வேலப்பர் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். ஸோ அதுக்குள்ளயும் ஃபாக் ஃபார்ம் ஆகாம இருக்கணும். வாங்க நம்ம அப்ப கோயில போய் அங்க பார்க்கலாம். சொன்னது மாதிரியே ஃபாக் நல்லா ஃபார்மாக இருந்தது கோயிலை சுற்றிலும். ஸோ நீங்கள் பார்க்குறீங்களா வீடியோவில், அந்த அளவுக்கு ஃபாக் ஃபார்மாக இருந்தது. இருந்தாலும் நம்ம கோயிலை சுற்றி பார்க்கலாம். இந்த கோயிலை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோயில் வந்து 3000 ஆண்டுகள் வந்து வரலாற்றை கொண்டதாக இருக்குது. இந்த கோயிலில் இருக்க சிலை இருக்குல்ல, அது வந்து போகர் அப்படிங்கிற சித்தரார நவபாசனத்தில் உருவாக்கப்பட்டது. இந்த கோயில் வந்து பழனி தேவஸ்தானத்தின் கீழே வருது. ஒவ்வொரு வருஷமும் இந்த பூம்பாறை முருகனுக்கு தேர் திருவிழா கொண்டாடப்படுது. அதாவது தைப்பூசத்திற்கு பிறகு வரும் கேட்டை நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த விழா நடைபெறுது. பொதுவாக தை அல்லது மாசி மாசத்துல இந்த விழா நடைபெறுது. பதினஞ்சாம் நூற்றாண்டுல வாழ்ந்த அருணகிரிநாதர் அவரோட பாடல் படி முருகன் அருணகிரிநாதரை அரக்கனிடமிருந்து குழந்தை வடிவில் வந்து காப்பாற்றினார். அதனாலேயே இந்த கோயிலோட முக்கிய கடவுள் வந்து குழந்தை வேலப்பர் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கோயில் பழனி கோயிலுக்கு நேர் எதிர இருக்கனால அங்க கும்பிட்டா என்ன பலன்கள் கிடைக்குமோ அதே பலன்கள் இங்கேயும் கிடைக்கும். நீங்களும் தவறாமல் இந்த கோயிலுக்கு ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிடுவோம். இதுவரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.